ஹே கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் பேசுகிறேன். நான் தான் அஜய் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் கிளாஸ் கார்ட் கப் டோர்னமெண்ட்டில் ஜெயித்தோமா இல்லை தோத்தோமா, முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணினாலே நிறைய பேர் டவுட் இருக்கும், யாரெல்லாம் ப்ளே பண்ணால், எப்படி ப்ளே பண்ணோம், ஜெயித்தோமா தோத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். வழக்கம் போல் பிள்ளை பிடிக்கிற வண்டி எடுத்துகிட்டு 4 பேர் தேடணும். கடைசியில் மாட்டு இந்த ஈவில் பையனும் முத்துக்குமன் பையனும் இன்னொருத்தவன் தனிஷா. ஆமாம் தனிஷு. ஆமாம், நாங்கள் 4 பேர் பார்த்தீங்கன்னா போனோம். சாமா பண்ணால் போச்சு இந்த மேட்ச் எல்லாமே. உண்மையிலே நாங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். உண்மையிலே தரமாக இந்த வீடியோ போகும். செஞ்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு என்ன ஸ்பெஷல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் கார்டு கப் விளையாடுறதுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சிஎஸ்ஆருக்கு பதிலாக சிஎஸ் போட்டுவிட்டா எப்படி இருக்கும், சிஎஸ்ஆர் அடிக்கவே முடியாது, சிஎஸ்ல ஈஸியாக அடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பேசுகிறல்ல கடைசி, நீ என்ன பண்ண கடைசி மேட்ச்சில், கடைசி மேட்ச்லாம் சொல்லக்கூடாது. கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உண்மையிலே செம பண்ணால் போகும். அண்ட் அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கஷ்டப்பட்டு வலுக்கட்டாயமாக வந்து கூப்பிட்டு வச்சு பேச வச்சுருக்கேன். அதனால் வீடியோக்கு வேலை இருக்குங்க நமக்கு. வீடியோக்கு வந்து ஒரே லைக் கொடுத்துருங்க. அண்ட் முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உண்மையை சிம்பிளாக முடியும். ஏன்னா நீங்களே கிளாஸ் கார்டு கப்பை விளாண்டிங்கனால விழுக்க தெரியும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் முடியும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் முடிஞ்சு. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் பயந்துக்கிட்டே விளாண்டுருந்தோம். நம்ம இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ப்ளே பண்ணோம்னா, நான், அண்ணன், அதுக்கடுத்து முத்துக்குமரன் அண்ணன், அதுக்கடுத்து தனிஷ் ப்ரோ, 4 பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தோம். உண்மையிலே தனிஷ் தான் வச்சு நம்ம கடைசி முன்னாடி கூட அவங்கள வச்சு தான் ப்ளே பண்ணியிருப்போம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துடலாமாடா. எதுக்கு போட்டுக்கிட்டு எப்படி இந்த வீடியோ பார்ப்பானுங்களான்னு தெரியல. வழக்கம் போல என்ன போட்டு அடிச்சிடுறாங்க. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிக்க விட்டுருப்போம். உண்மையில நான் ஹீஸ்லாம் அடிச்சிருப்பேன். அப்புறம் முத்துக்குமன் எப்பா சொல்லவே தேவையில்ல, தனிஷும் வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன காமெடினா அந்த இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா ஆமா, கன்ஸ்கின் பவர். கன்ஸ்கின் பவர் இது வந்துட்டு அந்த இ ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி போயிடுச்சு. அதனால வந்துட்டு அண்ணனால சுத்தமா அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் வந்து ஆட மாட்டேன். அந்த கன்ஸ்கின் இல்லாம அது கூட ஆட தெரியல. ஆமா, இப்ப பாருங்க, இந்த ஒரு பையன் மட்டும் எவ்வளவு காட்டு காட்டிருப்பான் பாருங்க. ஓடிக்கிட்டே இருப்பான், முடிக்கவே முடியாது. ஹேக்கர்னு பேர் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் தனிஷ். உண்மையிலே நான் கூட கலாய்ச்சிட்டு இருந்தேன், நானும் அண்ணனும் சேர்ந்து. என்றா ஹேக்கர்னு பேர் வச்சிருக்கேன், ஹேக்கர் மாதிரி அடிச்சிட்டு ரிப்போர்ட் பண்ணி அக்கௌண்ட் பேன் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையில இதுல வந்து ஹைலைட் யாருன்னா முத்துக்குமரன் ப்ரோ. ஆமா, முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டார். ஒரு மேட்ச்ல பாருங்க, நீங்களே தொடர்ந்து பாப்பீங்க பாருங்க. உண்மையிலே வெறித்தனமா போகும். இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நான் தான் கிங்கு, நான் தான் ஹீரோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு மேட்ச்ல சூப்பராக இருக்கும். பலியாடாக்கி விட்டுறீங்க, அடிச்சிங்க, அதை சொல்லுங்க. பார்லே இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி மேட்ச்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை அம்மா ஃபனா பார்த்தீங்கன்னா போயிருக்கோங்க. உண்மையிலே தனி சொத்துட்டு அவன் அப்பா போய் ஓ பாய் அப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான். அண்ணன் திருச்சி நடந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லைங்க. இந்த குறுக்கால ஆடு விடுவாங்க தெரியுமா, ஆடை விட்டு இந்த மீன் எல்லாம் புழு போட்டு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்குன்னு வராது கேம் பிளே. இவன் வேறு பயந்துக்கிட்டே இருந்தான். இவன் பயப்படுறது இல்லாமல் என்னையே பயமுறுத்திட்டு இருந்தான். ஸோ முதல் கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடித்தான். பார்த்தீங்கன்னா போடுறோம்னா கில்லே அடிக்க விட மாட்டேன்ட்டாங்க. கில்லை நான் அடிக்க வேண்டியது நீ தெரியாமல் அடிச்சிட்டேன். இப்போ பால் நான் கெட்டு ஃபுல்லாக அடிச்சிருக்கேன்மா, வண்டியிலே கொட்டிடுவேன். பாருங்க முதல் கில் அடிச்சிட்டா. இப்போ பாருங்க, நான் அண்ணன் கூட இன்னும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தை பேத்து பேத்து பிடிச்சிட்டு இருக்கான். எனக்கு சிரிப்பாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது நாக்கும் பண்ணிட்டேன். சட்ட சட்டத்தால வரானுங்க வாங்குறானுங்க, வரானுங்க வாங்குறாங்க, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா ஹீஸ் அடிச்சிட்டேன். எனிமே கூட பார்க்கல. அவன் இன்னும் கடைசி மூளையில் உட்காந்துட்டு இருக்கான். நான் பொறுமையாக வரேன்னு சொல்லிட்டு மூளையில் உட்காந்துருக்கான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டாச்சு. இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஹீரோயிஸாவை பார்த்து நான் காமிச்சிருப்பா. நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்கல்ல. நீ அதான் நீ கடைசியாக வந்து பேச பேச முடிச்சுட்டு இருந்தீமா என் முகத்தை பார்த்துட்டு. நான் என்ன பண்ணு எனக்கே தெரியல அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறான். எனக்கு சிரிப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல. இந்த ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இப்போ நான் ஸ்கோப் போட்டு காமிச்சேன் தெரியுமா, அந்த பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இல்லைனா ப்ரோ என்னமோ பெருசாக கொடுத்தாங்க ப்ரோ, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு சொன்னா. நல்லா இருந்துச்சு அந்த பேக். உண்மையிலே அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியும். ஏற்கனவே இப்போ புதுமூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால தூக்கி போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போகிறதுக்கே நமக்கு இல்லை. அதான் பேக்லாம் செட் பண்ணுறதே கிடையாது. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த பேக். ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் நாக்காயிருவேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவானே தெரியாது. ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்டனே ஒரு மூலையில் உட்காந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, மேலே லெஃப்ட் சைடு அந்த இது மேலே ஏறிட்டான். ஆமாம், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. எஸ்டனே ப்ரோ வந்து நாங்கள் எதுவும் பேசவே இல்லை. அவரை பற்றி நாங்கள் பேசவே இல்லையா. அவர் வாட்டு போவாரு, அடிப்பாரு, இல்லை அடிவாங்குவாரு, ரெண்டுத்துல ஏதாவது பண்ணிட்டு அடிச்சிருவான். நான் என்ன பண்ண அவங்க கிட்ட ஓசிக்கல அடிச்சிருக்கேன். அதான் ஜாலியா இருக்கும். நல்லா நீங்க பாருங்க, பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை காது கொடுத்து கத்திக்கிட்டே இருக்க. அதே பின்னாடி பாரு, பின்னாடி பாருனா அவன் ஏதோ ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா இருந்தான். பரவாயில்ல, இந்த இடத்துல பாருங்க, நான் ஏசிட்டு இருக்கிற கேப்ல அவன் என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல டக்குனு பார்த்தீங்கன்னா இப்போ வருவான், ஒரு பிடி பிடிப்பான். மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சிம்பிள். அது ஒன்றும் இல்லை. அவன் 3 கில் அடிச்சா நான் 1 கில் அடிச்சேன். அது நான் வந்து அப்போ கரெக்டாக பார்க்கல, இப்போதான் வீடியோ பார்த்தேன். சொன்னான்னா நான் தான் 4 கில் அடிச்சுட்டு குவார்டர் அடிச்சலாம் இருந்தேன். முத்துக்கு ஒரு ஒன்றும் சொல்லாம இருந்தேன். நல்ல வேலை அவர் பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணலையா, அதனால நல்லதான் போச்சு. நாங்கள் முத்துக்குமரன் பாடையில் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தான். சம பண்ணா பார்த்தீங்கன்னா மேட்ச் போச்சு. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் பண்ணிடுவானுங்களா. அதெல்லாம் பார்த்தா முடியுமா, மருந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. இது என்ன லைவ் ஆடா, வெய் மருந்து பார்க்கறது. பரவாயில்ல, நீ பார்த்தா எதுனாலும் சொல்லலாம்ப்பா. நீ உனக்காக என்ன என்னன்னாலும் உசுரியே கொடுப்பானுங்க உனக்காக. அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் கிளாக் டவரில் இந்த இடத்துல சரியான ஒரு சம்பவம் நடக்கும். முத்துக்குமரன் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருப்பாரு. உடனே செம்ம பண்ணால் போயிருக்கோம். நான் டபுள் வெக்டார்லாம் எடுத்தேன். சரி ப்ரோ டபுள் வெக்டார் எடுத்துருவோம், இதுக்கப்புறம் சரி விட்டாரான்னு சொல்லிட்டு டபுள் வெக்டார்லாம் எடுத்தாரு. ஜன்னல் பக்கு ஆமாம் ஜன்னல் பக்கு வர பின்னாடி நான் வந்து கரெக்டாக தான் குளோவால் போட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன தப்பால் வந்து நான் செத்துருவேன். இந்த இடத்துல பாருங்கள் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரோ கிரனேடில் 197 டேமேஜ்னா அது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பார்த்தா என் ஃபோன் லேக்னே உங்களுக்கே தெரியும். ரியல்மி 3GB நான் சொல்ல ஆரம்பிச்சேன், எல்லாரும் வெளியே போயிருவீங்க. ஃபுல்லாக ஃபோன் லேக் ஆகிடுச்சு. ஆமாம் அதுக்கப்புறம் லேக் ஆகிட்டு அதுக்கு பார்த்தா பூயா அப்படின்னு வந்துருச்சு. என்ன ஒரு அதிசயம் தான். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா பவராக பார்த்தேன். நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணியாச்சு. செகண்ட் மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மேட்சோட ரிசல்ட்டை பார்த்துடலாம். இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தனிஸ் 5 கில்லு, எஸ்என்யூவில் 5 கில்லு, நான் 5 கில்லு, சொல்லுவேன் அண்ணா ஒரே ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கான். ஒரு 0 மிஸ் ஆகிடுச்சுல, மிஸ் ஆகும்ல, மிஸ் ஆகும் கைஸ். இதான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. ரெண்டாவது மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீனை உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஒரு டப்பா மாதிரி கொடுத்தாங்க, அந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சுபமாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சு சுபமாக முடிஞ்சிருச்சா? எப்படி என்னமோ ஒன்று நல்லா முடிஞ்சிருச்சு. சரி சுபமாக முடிஞ்சிச்சு, உனக்கு கல்யாணம்ன்றேன் பேசாமல். சரி சுபம் சுபம் சுபந்தரம். ஏ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சோட சூப்பராக போயிருக்கும். என்ன கொஞ்சம் லைட்டாக டஃபாக இது எல்லாத்தையும் தெரியறது தான். ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக போயிருக்கும். பட் ஆனால் ஜாலியாக அதே மாதிரி என்னடா அஜய் ஒன்றும் இல்லை, அஜயனை நல்லா விளாண்டேன். இல்லை அஜயனை கலாய்ச்சி பார்த்தீங்கன்னா செம்மையான ஃபன்னாக போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 ஓசிக்கில் எப்படி ரெண்டு இல்லையா? சரி ஒழுங்கா பார்த்து சொல்லல, என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் வீடியோ காட்டுறேன், நான் பாட்டு 7 உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து மேரேஜ் ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்க மாட்டான். ஆனால் ரெண்டாவது மேட்ச்ல இருந்து பாருங்க எங்க எங்கெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இவன் கண்ணில் படாமல் ஓடி ஒளிஞ்சில் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் ஒளியிறதுக்குள்ளேயே மேட்சை முடிச்சிடுறேன். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா தனிச்சு எப்பவும் போட வந்து வெறித்தனம் பண்ணி நம்ம எம்பிபியை பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த ஒரு ரெண்டாவது மேட்ச்ல நான் அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு இடத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆசைப்பட்டு இருந்தேனே. இந்த இடத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த இடத்துல நேராக ஓடாத, ஒன்று லெஃப்ட் போ இல்லை ரைட்டு போன்னு தெல்லாம் தெளிவா கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் ஓப்பன் பண்ற டைம்ல சொல்ற, நீ ஓப்பன் பண்ற டைம்ல சொன்னேன், அதுவாச்சு நீ எங்கிட்டூட்டி போறேன்னு சொன்னோடனே அண்ணனுக்கு வந்து கை உதறது, கண்ணு வேக்குது, என்னென்னலாம் ஆயிடுச்சு. ஓகே அண்ணன் வந்து கிட்டத்தட்ட மயக்கமானது விடுற மாதிரி போயிட்டான். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போல. இங்க பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா முதல்ல நாக் ஆயிட்டானா, அவன் எவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்றான். ரிவைவ் பண்ணி பண்ணி முடிச்சிட்டு திருப்பி அவன் ஜன்னல்ல போட்டா அதையும் தூரத்துல இருந்து M6 வச்சு ஒட்டி ஒட்டி அடிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு மனசு ஒரு மாதிரி உடஞ்சு போயிருச்சு. சரி என்ன ரெண்டு பேருமே அடி செத்துட்டாங்களே, இதுக்கப்புறம் மட்டும்தான் உடஞ்சா சும்மா இருற ஒரு புலால போயிட்டு இருக்கல. நான் அதுல பாத்தீங்கன்னா நானும் ஒரு மாதிரி ஆகி நானும் செத்துட்டேன். இப்போ எஸ்என்யூல் ப்ரோ பாத்தீங்கன்னா நான் கூட லைட்டா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். எஸ்என்யூல் ப்ரோ பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. ஆனா என்ன லைட்டா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்ல ப்ரோ, நான் 1v4 ஆடுற அப்படி சொன்னா அவன், அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன். கடைசிக்கு மைக்கே ஆன் பண்ணல. ஏன் ப்ரோ இது கொஞ்சம் ஃபைக்கே சப்ஸ்கிரைப் அந்த இதுக்கப்புறமா கொஞ்சமாச்சு உண்மையை பேசி பழகல. நான் பேசுறதெல்லாம் உண்மைதான், நீ பேசுறதுல யாரும் நம்புற மாதிரி இல்லைங்க. பாருங்க வெயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு அட்டை அடிச்சுட்டு ஊக்காங்க போட்டாப்ல, அதுக்கிட்ட தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாப்ல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பின்னாடி இருந்த ஒரு ஒன்னா இல்ல முன்னாடி இருந்த ஒரு ஒன்னா வேற ஒன்றும் இல்லை. சஞ்சய் மைக்ல வந்து சொல்லி இது கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவன் நான் கூட சும்மா இருப்பேன். அண்ணன் மைக் ஆன் பண்ணி குழப்பிட்டு இருந்தான், அதனாலதான் சேர்த்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் டீம்ல பாத்தீங்கன்னா கேரளா டீம் வந்துச்சு, ஈஸியா முடிச்சோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் இதாயிடுச்சு. இந்திக்கார டீம் வந்து இன்னும் ஈஸியா இந்த இடத்துல பாருங்க, நான் வந்துட்டு எப்பவுமே ரெண்டாவது ரவுண்ட்ல தான் சும்மா என்னோட ஹீரோயிசத்தை பாத்தீங்கன்னா காமிப்பேன். அதே மாதிரி இந்த மேட்சை எவ்வளோ தெரிக்க விட்டுருவேன் வந்து பாருங்க, அடிச்சு ஓட விட்டுருவேன். அண்ணன் கூட ஆச்சரியத்தில் மிதந்துட்டு இருந்தான். அதே உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு அம்னீசியா தானே இது என்ன நடந்துக்கலாம் உனக்கு ஞாபகம்? மேட்ச் என்னைக்கு விளாண்டனே ஞாபகம் இல்லை. கைஸ் நான் வந்து சொல்ல மறந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது மேட்ச். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பரான ரோப் வந்துட்டு வடிப்பேன் மட்டும் பாருங்க. அண்ணனை வந்துட்டு எஸ்என்யூல் ப்ரோக்கு கவர் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க போயிட்டேன். எனக்கு இல்லை கம்முன்னு கிடறாங்க பாருங்க. ஓபியா பார்த்தீங்கன்னா 495 அடித்தேன். அப்படி நாக்கானவனையும் 495 தான் அடித்தேன். சும்மா அடுத்து திருப்பி ஒரு 495 ஓப்பே பார்த்தீங்கன்னா விளாண்டு இருந்தேன். என்ன ரெண்டாவது கில்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாவி பைய ரிவைவ் பண்ணி விட்டான். என்ன பண்ணுறது, பரவாயில்ல ஏதோ ஒரு கில் வந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். தனிசே வாடான்னா வந்துட்டு எங்கேயோ சுற்றி போயிட்டான். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு பண்ணு பண்ணியிருப்போம். அது என்னன்னா நானும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா பேசாமல் நின்றுட்டோம். நீங்கள் ரெண்டு பேரும் போய் விளாடுங்க, நீங்களே மேட்சை முடிச்சிருவீங்க, நான் எதுக்கு இருந்துக்கிட்டே அப்படின்னா சும்மா சமப்பானா போச்சு. ஓகே இந்த ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜெயிச்சு வின் பண்ணியாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒன்றுமே பண்ணலை, அடிச்சு விடுவேன் அடிச்சு ஒண்ணுமே பண்ணல. மூணாவது ரவுண்ட்ல எஸ்என்யூல் பவரை பாத்தீங்கன்னா பெவரை பாத்தீங்கன்னா பாப்பீங்க. எஸ்என்யூல் ப்ரோ பாத்தீங்கன்னா செம்ம, நானும் தனிச்சு 3 பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கண்டிச்சு ஒரு கீழே அடிச்சிருப்பாரு. நாங்களாம் சும்மா அனாமத்தான் பாத்தீங்கன்னா செத்துட்டோம். சாகாம இருந்தா எஸ்என்யூல் பதட்ட பதட்டமே எல்லாம் முடிச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்சில் முடிச்சிருப்பாரு பாருங்க. கடைசியாக ஒரு ஸ்கோப்பை போட்டு ஒரு ஷாட் அடிப்பா. ஐயோ எவ்வளோ வட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் ஸ்கோப் போடுங்க ஈஸியாக மண்டையில் விட அப்படின்னு அடித்த எது கேட்டால் நீ தான் ஒன்றுமே பண்ணாத. அஜய் அஜயை கூப்பிட்டு போகாமல் இருந்திருந்தா கூட ஜெயிச்சிருப்பான் போல இருக்கு. இல்லைங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க. உப்புக்கு சப்பா கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வருவோமே பையன் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படி கூட பரவாயில்ல. நீ ஒரு வீரவசனாக விட்டதே அதெல்லாம் ஜெயிச்சிடலாம்டா. ஈஸாலாம் கப்பு நம்ம மூக்கிலே குத்துறோம்டா. அது டைலாக் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்காக அங்கே பாருங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சொல்லிட்டேன். மேலே இருக்க சொன்னால் குறைக்கு பைய மேலேயும் இல்லை கீழே இல்லாமல் நடுவில் நேரில் வந்துருக்கான். மேலேனா என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட இல்லைன்னு மிடில் ஃப்ளோரில் இருந்து சொல்லணும். ஒன்றுமே சொல்லாமல் தான் நான் மிடில் ஃப்ளோர் எனக்கு குழந்தை பப்பா பாரு உனக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. எஸ் ஈவில் பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருப்பாரு. செமையாக பண்ணியிருப்பாரு. தனிஷுக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் டவரே பீடை செட்டே ஆக மாட்டேங்குது அவனுக்கு. அவனுக்கெல்லாம் கரெக்டாக விளாடவே முடியல கிளாக் டவரில். என்னாச்சுனே தெரியல. இங்கே பாருங்க ஒருத்த வந்துட்டு ஆனால் சரியான ஒரு அழுத்திப்பிடி மெதுவாக தான் குளோல் பட்ட ஒரு அக்கா ஒடியே வருவாங்க. ஒரே அக்கா அப்படி ஒரே அக்கா ஒடியே வந்து ஒரே பிடி பிடிச்சிருவாங்க. என்ன ஒரே பிடி ஒரே பிடி சும்மா இருடா. ஆல்ரெடி கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. நானே என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். பின்னாடி எனக்கு தெரியல அந்த விண்டோவில் இருக்கும்போது எப்படி அடி விழுச்சுன்னு தெரியல. அட லூசுப்ப பின்னாடி வந்துட்டு இருந்தா முன்னாடி யாருமே இல்லாத இடத்துல இருந்து அடிச்சிட்டு இருந்தா. ஒன்று ரிவைவ் பண்ணிருக்கணும் இல்லை குளோல் போட்டிருக்கோம் பாருங்க. அண்ணன் ரிவைவும் பண்ண மாட்டேங்க. பதட்டங்க மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். எனக்கு ரிவைவும் பண்ண மாட்டான் அழுத்தியும் பிடிக்க மாட்டான். ரெண்டுத்தையும் பண்ணாமல் அரைகுறையா அரைகுறையா பண்ணி சொல்லலாம். கீழே இருந்து ஒருத்தர் நேடு புஷ் பண்றான். ரைட்ல இருந்து ஒரு அடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பின்னாடி சீரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல சுட்டுட்டு இருந்தாலும் பதட்டத்தில் அடிச்சுட்டேன். ஈவில் பவரை பத்தி பார்ப்பீங்க. இப்போ பாருங்க கண்ணில் பாருங்க எவ்வளவு தீ வருதுன்னு. நானும் சூப்பராக இன்ஸ்பயர் ஆகி பிகில் வந்து கண்ணில் தீ வருது புகஞ்சு போச்சு. இது நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் கலாய்க்கீங்களோ ரைட்டு. இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு சீன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா. அது இந்த ஒரு சீன் தான். ஈவில் பவர் நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் பத்தே பத்தாதுங்க பாருங்க. ஸ்கோப்பை போட்டு ஒரு வித்த பண்ணுவார் பாருங்க. ஒன்றுமே அடிக்க முடியல. அப்படி தெரிஞ்சவனே ஸ்கோப்பை போட்டு கடவுள் ஒரு பிடி பிடிச்சிருவாரு. சரியான சாட்டிய நானும் அண்ணன் சனி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த மேட்சுக்குள்ளா. ஜாமா ஜாலியாக போயிடுச்சுங்க உண்மையிலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து நம்ம நடத்துவோம். நம்மளும் நடத்துவோம். எஃப்எஃப்ஐசி தான். ஆமாம் எஃப்எஃப்ஐசி நம்ம இந்த மாதிரி பிபிஜிஐசி பிபிஜிஐசின்னு நம்ம ஒரு அஃபீஷியல் டோர்னமெண்ட் பற்றி நான் நடத்துவோம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். என்ன கொடுப்போம் தெரியுமா? 8th அமௌண்ட் கொடுப்போம். முதல்ல 7th அமௌண்ட்டை இன்னைக்கு லாகின் வாடா கிடைக்கிறானே தெரில. இதெல்லாம் கிடைக்காது. சரி அதை எங்கேயோ போயிட்டோம்டா. நீ சும்மா கம்மிங் பேக் டு ஃப்ரீ ஃபயர். இந்த இடத்துல பாருங்க எனக்கு திருப்பி லேக் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசி எப்பெல்லாம் மேட்ச் முடியுதோ அப்போ பார்த்தீங்கன்னா லேக் ஆயிரும். இந்த இடத்துல பின்னாடி போய் நான் எவ்வளோ சூப்பராக அழுத்தி பிடிப்பேன் மட்டும் பாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்க மாட்டேன் எப்பவும் போலதான். அண்ணன் பிடிக்கிறது அழுத்தி பிடி அது சூப்பராக அழுத்தி பிடி அது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க நான் டக்குனு வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுருவேன். எங்கேருந்து அடிப்பாங்கன்னு தெரியாதா. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டேன். பரவாயில்ல அண்ணன் வந்துட்டு உருப்படியாக பண்ண விஷயத்தில் இந்த ஒரு விஷயம். இப்போ ஓடியே வந்துட்டு 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டுறான். இதை அடிக்க சொன்ன அடிக்க மாட்டான். ரிவ்யூ மட்டும் பண்ணி விட்டுருவேன். என்ன சொன்னால் எனக்கு கவர் கூட மட்டும்தான் சொன்னானோ வழி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்க. எஸ்என்யூல் ப்ரோக்கு எங்கள் மேலே என்ன காண்டோம் தூக்கி வந்துட்டு அந்த கிரனேட் போட்டாப்புல நாங்களும் செத்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் போட்டாப்புல என்ன காண்டோம் இருக்குது தெரிய. பரவாயில்ல ரிவைவ் பண்ணி விட்டாங்க. பார்த்தா எஸ்என்யூல் மேட்சை முடிச்சு விட்டாரு. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் உண்மையிலே சூப்பராக பண்ணா போயிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ஜாய் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 2வது மேட்ச் தானே முடிஞ்சு. 3வது மேட்சில் ஒரு மேட்ச் இருக்குல்ல. கைஸ் இந்த ஒரு இடத்த நான் சொல்லணும்னு நினச்சேன்டா. இதுக்காக தான் நான் ஸ்கிப்பே பண்ண தரல. இந்த இடத்துல பாருங்க இப்போ எலும்புக்கூடு வருது என்னவோ பறக்குது. ஆச்சு போச்சு அடிச்சுவான். 10,000 டைமண்ட் செலவு கூட எல்லாம் கிடைக்கும். ஆனால் உண்மையை சூப்பராக இருந்துச்சு. அந்த அமௌண்ட் நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஈவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாப்புல 11 கில்லா இல்லை 8 கில்லு அது நீங்களே கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 1 கில் அடிச்சிட்டேன். சரி 3 கில் அடிச்சியா ஏதோ அடிச்சிட்டேன் அடிச்சியா. சரி 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 நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சும் ஜெயிச்சாச்சு. செகண்ட் மேட்ச்சில் ஒரு கிரேட் கொடுத்தாங்க. அது என்ன கிரேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். விளாண்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியல என்ன கிரேட். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் 3 அப்படின்னு சொல்லும் போதே கரண்ட் பார்த்தீங்கன்னா போயிருச்சு. உங்களுக்காக ஒரு ஆவும் பகலுமா இருட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. சரியா எமோஷனலாக பேசுவோம். சுவையாக பேசுகிற மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி. கைஸ் கரண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய கஷ்டப்படுவோம். இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம். நம்ம தோத்தது பார்த்தீங்கன்னா எங்கேயோ வரலாற்றை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வரலாற்றை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். அதாவது இப்போ என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கணும். நம்ம வந்து மேட்ச் 3வது மேட்ச் ஜெயிச்சாச்சு. கப் பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. சரியா யாராச்சும் மட்டும் சொல்லுங்களே அப்புறம் இருக்கல உங்களுக்கு. இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். என்ன காரணம்னா அஜயனை வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதோட நல்லா ப்ளே பண்ணிட்டு நல்லா ப்ளே பண்ண காரணத்தில் ஈஸியாக தோத்துட்டோம். ஆமாம் ஓகே. அது அவனை மட்டும் குறை சொல்ல முடியாது. எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டோம். தனித்தனியாக விளாடலாம். எங்களோட டீம்னு சொல்லாத நீ தான் ஒழுங்காக விளாடலை. யூஎஸ்பி2 ஒழுங்காக எடுத்திருந்தா அடிச்சிருக்கலாங்க. பெரிய மண்ணாங்கட்டி மாதிரி 500 கிங்கு பிகில் கிங்குன்னு சொல்லிட்டு 500 எடுத்துட்டு வந்து விளாடிட்டு நல்லா கண்டென்ட் எழுதி WSP எடுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம், M5 எடுத்தா தோத்துக்கலாமோ. இவ்வளவு நேரம் ஜெயிச்சிட்டு இருந்த மேட்ச் இப்போ திடீர்னு M5 எடுத்து தோத்தோம்ல. சரி அதோடு நண்பர்களே நம்ம வந்து நினைச்ச மாதிரி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முடியல. அதான் நிகர்சனமான உண்மை, அது என்னதுடா நிதர்சனமான என்னமோ ஒரு உண்மை. தமிழ் வரலன்னா என்ன பண்ணோம், அப்படியே அடுத்த வாரத்துக்கு ஜம்படி போயிட்டே இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் வந்து தோத்துட்டோம். அதுக்காகலாம் வந்துட்டு நம்ம மனசெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, கண்ணங்க கூடாது மிகல. ஆமாம் ஆல்ரெடி நம்ம ஒரு அது என்னதுன்னா சிஎஸ் கப்பில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கூட ஒன்று தெரியுமா, அதில் கூட எமௌண்ட் கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு மொக்க இது கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து அந்த எமௌண்ட் ட்ரெஸ், அந்த எமௌண்ட்டுங்க பாருங்க, அந்த ட்ரெஸ் எங்களுக்கு பண்டில் பிடிக்கல. அதனால சரி எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டா. கைஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்படாதீங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் உண்டால் வாழ்வு வரும், அந்த மாதிரி தான். அதனால யாருமே வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சிஎஸ் கப் எப்போ வருமோ அப்போது நம்ம ஜெயிச்சு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பா வந்து நீங்க அந்த வீடியோ வந்து ரசிச்சு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒழுங்கா பாக்குறீங்களா? அண்ணனை பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமா பிடிச்சி வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்க விட்டுருக்கேங்க. அதனால வீடியோக்கு வந்து ஒரே லைக் கொடுத்துருங்க, மறக்காம வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு இடத்த எதுக்கு வச்சிருக்கேன்னா, ஒரே ஒரு கில் அடிச்சேன்னா, ஒரே ஒரு கில் அடிக்கல, அதுவும் அடிக்கல, அது ஒரே ஒரு நாக்கு மட்டும் தான் அடிச்சேன். டீம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே ஜீரோ கில். எப்படி நல்ல டீம் இல்லை, ஒரே சமச்சாலியா போச்சு அந்த ஒரு மேட்ச். நாங்கள் வந்து கப் அடிக்கணும்னு போகல, ஆமா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு துளி கூட வருத்தமே பண்ணல. ஆனா மனசுல லைட்டா உறுத்துச்சு, என்னடா தோத்துருமேன்னு. அது எல்லாருக்கும் தோன்றதா, பட் ஆனால் அந்த அளவு பார்த்தீங்கன்னா வெளியே அது என்னமோ ஜே தோத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலாம். அதனால யாருமே வருத்தப்பட தேவையில்ல, யாரும் வருத்தப்பட மாட்டாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்குரிய ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ணன் பேச வச்சிருக்கிறதுக்காக உங்களுக்காக கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் அண்ணன் வந்து பேசியிருக்கேன், உங்க அஜயன் வந்து பேசியிருக்கேன். லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி அதான் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் கப் பார்க்க வரல, நம்ம லூஸ் மாதிரி பேசுறத பார்க்க வந்திருக்காங்க. ஒரு எப்படியா வந்திருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அவ்வளோ பெருசாலாம் சொல்ல தேவையில்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், பை பை. அஜய் அண்ணன், அஜய் அண்ணன் அதெல்லாம் தேவையில்ல, மூடிட்டு உட்கார்றான். ரெட்ல கண்ணை ஊத்துதுல சும்மா இல்ல, சிரிக்காத. இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் 3 என்னடா கரண்ட் போயிருச்சு, ப்ளூ பஸ்ல போட்டுக்கலாம்.